திருப்பதி அடுத்த சீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மலையப்ப சுவாமி அனுமந்த வாகனத்தில் ராமர் அவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கருதப்படும் வல்லநாடு, களியாவூர், உளக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். குடியாத்தத்தை அடுத்த லிங்குன்றம் கிராமத்தில் சண்முகம் என்ற தொழிலாளியின் 8 வயது மகன் வெளியே விளையாடிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த போது உள்ளே கோதுமை நாகப்பாம்பு இருந்ததைக் கண்டு அலறி அடுத்து வெளியே ஓடினார். இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 5 அடி நீளமுள்ள அந்த பாம்பு பிடித்துச் செல்லப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஆலம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒட்டுக்குடல் அறுவை சிகிச்சை செய்த 2 நாட்களில் சுபஸ்ரீ என்ற மாணவி கையில் குளுக்கோஸ் நீடில் பிளாஸ்திரியுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினார். புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூர் முத்துமாரியம்மன் கோயில் மாசித் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. ₹2,000 கோடி போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் முகமது சலீம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இதே விவகாரத்தில் இவரது சகோதரர் ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே திமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சரக்கு ரயில் செல்வதற்கு முன்னுரிமை தருவதால் பயணிகள் ரயில் தாமதமாக வருவதாக குற்றம் சாட்டி காஞ்சிபுரம் கிழக்கு ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் இறங்கி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 6:30 மணிக்கு செல்ல வேண்டிய திருமால்பூர் சென்னை கடற்கரை இடையேயான மின்சார ரயில் சரக்கு ரயில் செல்லும் காரணத்தால் 7 மணி வரை இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். குளித்தலை அருகே சிவாயம் பகுதியில் ஏலச்சீட்டின் தவணைத் தொகையை கட்டாததால் தனியார் சீட்டு கம்பெனி ஊழியர்கள் தனது மளிகைக் கடையை அடித்து உடைத்ததாக கோபிநாத் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தருமபுரி அருகே வேடியப்பன் திட்டு பகுதியில் முகாமிட்டிருந்த காட்டு யானை யாமக்குட்டியூர் கிராமத்தில் மாயமான நிலையில் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். பாலக்கோடு வனப்பகுதியிலிருந்து வந்து கடந்த 3 நாட்களாக சுற்றித் திரிந்த ஒற்றை யானையை பட்டாசு வெடித்து விரட்டிய போது 15 மணி நேரமாக அங்கேயே போக்கு காட்டி நள்ளிரவில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து மாயமானது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வாட்ஸ்அப்பில் போலியான செய்திகளை பதிவிட்ட அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த வடிவேல் முருகன் என்பவர் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் கைது செய்யப்பட்டார். உண்மைக்கு புறம்பான இதுபோன்ற செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். தென்காசி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 11 புதிய பேருந்துகளை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் விபத்துகளை ஏற்படுத்தாமல் பணியாற்றிய அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கேரள உயரதிகாரிகளுக்கு பேசுவதற்கு உத்தரவிட்டு நம்முடைய உயரதிகாரிகளுக்கு பேசியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு வராமல் பிரச்சனை இல்லாமல் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ள பஜாஜ் நிறுவனம் பல்சர் NS 125, 160 மற்றும் 200 ஆகியவற்றின் மேம்படுத்தப்பட்ட மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது. தொலைபேசி, நேவிகேஷன் இணைப்புடன் கூடிய புதிய LCD டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், புதிய ஹெட்லைட், எரிபொருள் சிக்கனம் உள்ளிட்ட கூடுதல் சிறப்பு அம்சங்களை கொண்ட NS 125 மாடல் 1,04,000, 160 மாடல் 1,45,000, 200 மாடல் 1,57,000 விற்பனையாகிறது. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் கழிவறையை சோதனையிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் நம்பர் லாக் பூட்டு போட்டு கடத்தி வரப்பட்ட 3 தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். சுமார் 4.5 கிலோ எடையிலான அந்த 24 கேரட் தங்க கட்டிகளின் சந்தை மதிப்பு 2.5 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சென்னையில் ஆட்டோவில் ஏறும் பயணிகளின் கவனத்தை திசை திருப்பி ஒரே நாளில் 7 செல்போன்களை திருடிய தாய் மற்றும் 2 மகன்கள் போலீசாரிடம் சிக்கினர். இதுவரை அவர்கள் 39 செல்போன்களை திருடி ஏஜென்ட்கள் மூலமாக விற்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர். குறிப்பிட்ட ஷேர் ஆட்டோவில் பயணித்த பிறகு செல்போன்கள் காணாமல் போவதாக புகார் கூறப்பட்ட நிலையில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஷேர் ஆட்டோவில் வந்த தாய் மற்றும் அவரின் 2 மகன்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரமேஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டும் போது பயணிகள் போல தாய் சுகுணா, மகன் பெருமாள் ஆகியோர் பின்னால் அமர்ந்து பயணிகளின் கவனத்தை திசை திருப்பி செல்போன்களை பறித்து வந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குஞ்சாண்டியூர் பகுதியில் 10 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசாவைச் சேர்ந்த கிஷோர் நாயக் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் அவ்வப்போது ஒப்பந்த பணி செய்து கொண்டு கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்யும் கிஷோர் நாயக் கிடைக்கும் பணத்துடன் ஒடிசா சென்று விடுவார் என போலீசார் தெரிவித்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8,50,00,000 ரூபாயில் கட்டப்பட்டுள்ள MRI ஸ்கேன் மையத்தையும், 8,45,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆஞ்சியோகிராம் சிறப்பு சிகிச்சை மையத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். கொரடாச்சேரியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்க முடியுமா என தான் கேட்ட ஆத்திரத்தில்தான் சீன ராக்கெட் விவகாரம் குறித்து பிரதமர் மோடியிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அண்ணாமலை தூண்டிவிடுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். திருச்செந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்றார். பிரதமர் மோடி கடந்த தேர்தலில் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு மோடி சுட்ட வடை என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தையும் வடையையும் திமுகவினர் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்பதற்காக கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்கள், இளநீர் உள்ளிட்டவற்றை ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு அறுத்து எடுத்துச் சென்றனர். சென்னையில் தன் மகனை கடத்தி தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரி ரஜினி படத்தில் நடித்து வரும் துணை நடிகர் பிர்லா போஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பார்க்கிங் தகராறு காரணமாக வீட்டின் அருகே வசிக்கக்கூடிய சஞ்சய் என்ற கல்லூரி மாணவர் அவரது நண்பர்கள் 10 பேர் கொண்ட கும்பலோடு சேர்ந்து தான் டியூஷன் முடித்துவிட்டு சென்றபோது வழிமறித்து தாக்கிவிட்டு சென்றதாக சிறுவன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் சிறுவனின் தந்தை மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகளை வேறு பகுதியைச் சேர்ந்த நபர்களுக்கு வழங்குவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த 45 மேற்பட்டோர் பணம் செலுத்தி குடியிருப்புகளை பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து ராமதாஸ் நகர்பகுதி மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். நாகூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் கையில் 2 பெரிய பைகளுடன் நின்றிருந்த 3 பெண்கள் போலீசாரை கண்டதும் ஆட்டோவில் ஏறி தப்பிக்க முயன்றனர். அவர்கள் வைத்திருந்த 2 பைகளிலும் 300 மது பாட்டில்கள், 55 லிட்டர் சாராயம் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பெண்களையும் கைது செய்தனர்.